ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் 8 இஸ் 152 சென்டிமீட்டர் அண்ட் த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 15 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் 9 இஸ் 168 சென்டிமீட்டர். வாட் இஸ் த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் போத் த கிளாஸஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எட்டாம் கிளாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த எட்டாம் கிளாஸ்ல 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஒன்பதாம் கிளாஸ்ல ஒரு 15 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் என்னன்னா 168 சென்டிமீட்டர். இப்போ எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் ரெண்டு பேரையும் மெர்ச் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் ஆவரேஜ் என்ன வரும், இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எட்டாம் வகுப்பு படிக்கும் 20 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர். ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் 15 மாணவர்களின் சராசரி உயரம் 168 சென்டிமீட்டர். இரண்டு வகுப்பு மாணவர்களின் சராசரி உயரம் என்ன? ரொம்ப ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன். என்ன சொல்லியிருக்காங்க, எயித்து ஸ்டாண்டர்ட்ல எத்தனை பேர் இருக்கான்? 20 பேர் இருக்கான். அவனோட சராசரி எவ்வளவு? 152. ஒன்பதாம் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா 15 பசங்க இருக்காங்க. ஓகே, சோ 15 பசங்க அவங்களோட சராசரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 168. இப்போ இந்த ஒன்பதாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணும்போது புதுசா எனக்கு டோட்டலா எவ்வளவு பேர் கிடைப்பாங்க? 35 பேர் இருப்பாங்களா? இங்க ஒரு 20 பேர் இருப்பாங்க, இங்க ஒரு 15 பேர். சோ 35 பேர் இருப்பாங்க. டோட்டலா 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த 35 ஸ்டூடெண்ட்ஸோட சராசரி என்னன்னு தான் எனக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, 20 ஸ்டூடெண்டோட சராசரி 152. அப்ப அவங்களோட டோட்டல் வந்து நமக்கு என்ன வரும், 20 ஸ்டூடெண்டோட சராசரி 152 டோட்டல் என்ன வரும், 20 × 152 போடலாமா? அதே மாதிரி 15 ஸ்டூடெண்டோட சராசரி வந்து 168. அப்ப அவங்களோட டோட்டல் என்ன வரும், 15 × 168 போட்டோம்னா டோட்டல் வந்து கிடைச்சிரும். இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 152 × 2. சோ என்ன பண்ணலாம், 150 டபுள் பண்ணா 300. ஓகே, சோ ரெண்ட டபுள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 4 வரும். அப்போ 304 இங்க ஒரு 0 இருக்கு, 3040 போட்டுடலாம். இப்போ இந்த 168 15 நான் மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 8 × 5 = 40, 34 4 மீதி 3 5 × 3 = 8, 168 × 0 = 2, 8 × 7 = 15, 5. சோ 2520 இருக்கும். எவ்வளவு வரும், 2520. ஓகே, சோ அப்ப எட்டாம் கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் ஹைட் எவ்வளவுனா 3040. ஒன்பதாம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2520. இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு, 35 பேரு. அப்போ 35 பேரோட டோட்டல் என்ன வரும், இது ரெண்டே ஆட் பண்ணா கிடைச்சிருமா, 0, 6, 5, 5. அப்ப 5560 தான் 35 ஸ்டூடெண்டோட டோட்டல். எனக்கு என்ன வேணும், இந்த 35 ஸ்டூடெண்டோட சராசரி தான் வேணும். அப்போ 35 பேரோட டோட்டல் 5560னா சராசரி என்ன வரும், 5560 / 35 நான் போட்டுடலாமா? ஸோ இப்போ நான் கட் பண்ண என்ன வரும், 7 × 35 = 11, 5 × 55 = 12, 60. ஸோ இன்னும் ஃபர்தராக கட் பண்ணோம் அப்படின்னா 1 × 7 = 7. ஸோ மிச்சம் எத்தனை இருக்கும், 4 இருக்கும். ஸோ 4 இருந்துச்சு அப்படின்னா 5 × 7 = 35, திருப்பி 6 இருக்கும். ஸோ 8 × 7 = 56 வரும். ஓகே, சோ 8 × 7 = 56, திருப்பி 8 × 7 = 56, 5 × 7 = 35 வரும். அப்போ சராசரி என்ன வரும், 158.85. ஓகேவா? அப்போ அந்த ஒன்பதாம் கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், எட்டாம் கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் மெர்ஜ் பண்ண பிறகு 35 பேர் இருந்தாங்க. அந்த 35 பேரோட சராசரி உயரம் வந்து 158.85. ஓகே, சோ அப்போ 158.85 உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ நீங்க ஆப்ஷனுக்கு போக போறீங்க. ஆப்ஷன் போனா 159 ஆன்சர்ல இருக்கு, 158 ஆன்சர்ல இருக்கு. இது ரெண்டுல எதை சூஸ் பண்ணுவீங்க? சோ இந்த இடத்துல தான் ஸ்டூடண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. இது ரெண்டுல எதை சூஸ் பண்ணனும், இந்த 159 சூஸ் பண்ணனும். இதனால இங்க என்ன சொல்லிருக்காங்க, தோராயமா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்ராக்சிமேட்டா நீங்க வந்து கண்டுபிடிக்கணும், நியரஸ்டா என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து சொல்லணும். அப்ப 158.85 நாம என்ன சொல்லணும், 159 ரவுண்டா சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு 154.5 வந்திருக்கு ஆன்சர் வந்து, சாரி 158.4 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் என்ன வந்திருக்கு, 158.45 வந்திருக்கு. இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, 158.45 இல்ல 158.44 வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வந்திருந்தா இதுல எந்த ஆன்சர் சூஸ் பண்ணணும்னா இந்த 158 தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் அக்யூரேட்டா கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிட்டு அப்ராக்சிமேட்டா சூஸ் பண்றதுலதான்
தப்பு விடுவாங்க. ஓகேவா? சோ அப்ராக்சிமேட்டா 158.8 எப்படி சொல்லலாம், 159 சொல்லலாம். நான் பேசிக் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 158.1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நாம எப்படி சொல்லலாம்னா 158 சொல்லலாம். 158.2 இருக்குன்னா இதையும் 158 சொல்லணும். 158.3 இருக்குன்னா இதையும் நாம என்ன பண்ணணும், 158 சொல்லணும். 158.4 158 சொல்லணும். ஓகேவா? சோ அதே மாதிரி 158.5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை எப்படி சொல்லணும். 158.5 நாம எப்படி எழுதலாம், 159 எழுதணும். ஓகேவா? சோ இந்த 0.4 வரைக்கும், இங்க வரைக்கும் 0.1, 0.2, 0.3, 0.4 வரைக்கும் நம்ம 158 சொல்லிக்கலாம். எப்போ 0.5 அதுக்கு மேல போகுதோ அப்ப நம்ம ரவுண்டா அது கூட 1 ஆட் பண்ணி நம்ம என்ன சொல்லிக்கலாம், 159 சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சது. இது எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பேசிக் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஆன்சர் வரும்போது சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 158.85 சொல்லணுமா இல்ல 159 சொல்லணுமாங்க கூடிய ஒரு கன்ஃபியூஷன் வரும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5, 5 மேல போயிருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சொல்லணும், முன்னாடி இருக்கிறது கூட 1 ஆட் பண்ணி சொல்லணும். ஸோ 159 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? இந்த க்வெஸ்சன்ல பாருங்க, இதே மாதிரி க்வெஸ்சன் நாம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். த ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் 24 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் த லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் இஸ் 8 மீட்டர். த லென்த் ஆஃப் ஈச் சைட் ஆஃப் த ராம்பஸ் வில் பி, ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 24 மீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டத்தின் நீளம் 8 மீட்டர் ஆகும். சாய் சதுரத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் என்னவாக இருக்கும், இதுதான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தோட பரப்பளவு என்ன சொல்லியிருக்காங்க, 24 மீட்டர் ஸ்கொயர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மூலை விட்டத்தோட நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 மீட்டர். சோ ரெண்டு மூலை விட்டங்கள் கொடுக்காங்க அப்படின்னா ஒரு சாய் சதுரத்தோட பரப்பளவு என்னவா இருக்கும். சோ சாய் சதுரத்தோட பரப்பளவு ஈக்குவல் டு ½ × D1 × D2 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படித்தானே? இப்போ ஒரு சாய் சதுரம் நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் ஒரு சாய் சதுரம் இருக்கும். இந்த உச்சியிலிருந்து இப்படி ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா இதுதான் டயகனல். இந்த உச்சியிலிருந்து இப்படி கோடு போட்டீங்கன்னா இது இன்னொரு டயகனல். இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் நாம D1 சொல்லுவோம், ரெண்டாவது டயகனல நாம D2 சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ பரப்பளவுங்கிறது ½ × D1 × D2 நமக்கு தெரியும். பரப்பளவு எவ்வளவு, 24 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 24 ஈக்குவல் டு ½ × D1. ஒரு டயகனலோட அளவு எவ்வளவு, 8. இன்னொரு டயகனல் தெரியுமா, தெரியாது. ஸோ D2 வச்சுக்கலாம். ஒரு நாள் 1, 2, 4, 2, 8. ஒரு நாள் 4, 6 நாள் 24. அப்போ இன்னொரு டயகனலோடது எவ்வளவு வரும், 6 உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு டயகனலோட லென்த் கேட்கல, அந்த சாய் சதுரத்தோட பக்கத்தோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தோட பக்கம்ங்கிறது யாரு, இதுதான் சாய் சதுரத்தோட பக்கம், இந்த வெளியில இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் என்னது, அந்த சாய் சதுரத்தோட பக்கம். ஓகேவா? சோ இந்த பக்கத்தோட நீளம் தான் நாம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறத D1, இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறத நம்ம D2 சொல்றோம். ஓகே, இந்த படத்தை நல்லா கவனிங்க, இதுதான் ஒரு சாய் சதுரம். இந்த உச்சியிலிருந்து இங்க கோடு போடுறேன், இந்த உச்சியிலிருந்து இங்க கோடு போடுறேன். இங்க இருந்து இங்க வர உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு D1 அப்படின்னா, இங்க இருந்து இங்க வர உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன இருக்கும், D1/2 இருக்கும். ஓகே, அதாவது D1ங்கிறது என்னது, ஒரு மூளை விட்டத்தோட நீளம். ஒரு மூளை விட்டம் எவ்வளவு, க்வெஸ்சன்ல சொல்லிட்டாங்க ஒரு மூளை விட்டம் 6, இன்னொரு மூளை விட்டம் 8. 6ங்கிறது நாம கண்டுபிடிச்சது, இன்னொரு மூளை விட்டம் க்வெஸ்சன்ல சொல்லிட்டாங்க. அப்ப இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் உங்களுக்கு 6 அப்படின்னா, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது எவ்வளவா இருக்கும், அதுல பாதி இருக்கும். அப்ப இதுல இருந்து இதுவரை உங்களுக்கு என்ன வரும், 3 கிடைக்கும். இதுல இருந்து இதுவரை என்ன வரும், 3 இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டயகனல் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் 8 அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து இது வரைக்கும் என்னவா இருக்கும், 4 இருக்கும், அதுல பாதியா இருக்கும். ஓகேவா? அப்போ இத நல்லா பாருங்க, இது எப்படி தெரியுது, ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி தெரியுது. அப்படிதானே, இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. ஏன்னா சாய் சதுரம்னா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே ஈக்குவல். எங்க சொல்லி கொடுத்துருக்கேன், மென்சுரேஷன் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஹைட்டு 3, இது வந்து என்னது, இது வந்து அடிப்பக்கம். ஓகேவா? சோ இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, பிதாகரஸ் தேற்றம் தெரியுதா, பைதாகரஸ் தியரம் தெரியுதா. சோ அதுல இந்த நீளமான பகுதியை நாம என்ன சொல்லுவோம், கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கர்ணம் ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அடுத்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமமா இருக்கும். அப்ப கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3² + 4² இருக்கும். ஓகேவா? எனக்கு இந்த அளவு தான் வேணும், நான் எதனாலும் எடுத்துக்கலாம், இந்த சைட தான் எடுக்கணும்னு இல்ல, இதை கூட நீங்க எடுத்துக்கலாம். இதை எடுத்தாலும் இதோட வேல்யூ 3 தான் வரப்போகுது, இதோட வேல்யூ 4 தான் வரப்போகுது. இல்ல இந்த முக்கோணத்தை எடுத்தாலும் பிதாகரஸ் தேற்றம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இந்த சாய் சதுரத்துல டைரக்டா மூளை விட்டத்தோட நீளம் என்னன்னு கேட்கல, எனக்கு பக்கத்தோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க.
பக்கம்ங்கிறது ஒரு சாய் சதுரத்துல இதுதான் பக்கம். இந்த இருக்கே இதுதான், நான் அந்த புள்ளி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, ஏஏயா போட்டிருக்கேனே, இதுதான் பக்கம். மூலைவிட்டம்ங்கிறது இதோட உச்சியில இருந்து இந்த கார்னர்ல இருந்து போடுறோம் பாத்தீங்களா ஒரு கோடு, அதுதான் மூலைவிட்டம். அந்த மூலைவிட்டம் இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு அளவு, ஃபார் எக்ஸாம்பிள் 8 இருக்கு அப்படின்னா பாதி வந்து எவ்வளவு இருக்கும், 4 தான் இருக்கும். ஓகே, அப்ப கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்ங்கிறது 9, 4 ஸ்கொயர்ங்கிறது 16. அப்ப கர்ணத்தோட வேல்யூ என்ன வரும், 16 + 9 √25 வரும். அப்படிதானே, கர்ணம் ஸ்கொயர் வந்து 25 அப்படின்னா கர்ணத்தோட வேல்யூ √25, அப்ப 5 கிடைக்கும். அப்ப அந்த பக்கத்தோட அளவு எவ்வளவு, 5 மீட்டர். 5ங்கிறது ஆப்ஷன் பி. இதை இவ்வளவு தூரம் சால்வ் பண்ணி தான் கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சின்ன வயசுல படிச்சதுதான். ஒரு செங்கோண முக்கோணம் பார்த்தாலே அதோட இது வந்து என்னது, பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணி தான் இன்னொரு பக்கத்தோட வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். அப்போ ஒரு பக்கத்தோட வேல்யூ 3 இருக்கு, இன்னொரு பக்கத்தோட வேல்யூ 4 தான். ஸோ இது வந்து பேர், பேர்னு நம்ம படிச்சிருப்போம் தனியா மென்சுரேஷன்ல. அப்ப 3 4 இருக்குன்னா அடுத்து இருக்கிறது என்னவா இருக்கும், 5 தான் இருக்கும். இதோட வேல்யூ 5 தான் இருக்கும். இல்ல மைண்ட்லயே கால்குலேட் பண்ணுங்க, 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 16 9 25, 25 ரூட் எடுத்தா 5. அப்ப அந்த பக்கத்தோட அளவு வந்து 5 மீட்டர். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் போலாம். இந்த க்வெஸ்சன்ல பாருங்க, ஸ்டடி த கிவன் பை சார்ட் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன் தட் ஃபாலோஸ். த பை சார்ட் ஷோஸ் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 6 டிஃபரண்ட் காலேஜஸ் PQRST and U. As percentages of the total number of female students in all these 6 colleges taken together. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பை சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பை சார்ட்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 6 காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க. அந்த 6 காலேஜ் என்னன்னா PQRSTU. ஓகேவா, ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 24%, அடுத்து 15, 16, 18, 15, 12% கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் த சம் ஆஃப் த மெஷர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஆங்கிள்ஸ் ஆஃப் த செக்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் காலேஜஸ் கியூ அண்ட் யூ டேக்கன் டுகெதர். காலேஜ் கியூலையும் காலேஜ் யூலையும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த மைய கோணம் என்ன, சென்ட்ரல் ஆங்கிள் என்ன, இதான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட பைச்சாட்டை படித்து பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும். PQRSTU அப்படிங்கக்கூடிய ஒரு 6 காலேஜஸ் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய பெண் மாணவர்களோட எண்ணிக்கையை தான் இந்த பைச்சாட் வந்து காட்டுது. அங்க இருக்கக்கூடிய டோட்டல் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3000 பேர். ஓகே, சோ என்ன சொல்லியிருக்காங்க, கல்லூரிகளில் கியூ மற்றும் யூ பெண்களின் எண்ணிக்கையுடன் தொடர்புடைய துறைகளின் மைய கோணங்களின் அளவீடுகளின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பைச்சார்ட் இருக்கு அப்படின்னா இது ஒரு சர்க்கிள், இந்த டோட்டலா இந்த பைச்சார்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், 100% அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், 100% சொல்லுவோம். இப்போ ஒரு பைச்சார்ட்டுங்கிறது ஒரு வட்ட வடிவத்துல இருக்கு, அப்போ அந்த வட்டத்தை ஃபுல்லா நம்ம பார்த்தோம்னா அதோட கோணம் எவ்வளவு இருக்கும், 360 டிகிரி இருக்கும். அப்ப இந்த 100%ங்கிறது இந்த 360 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். அது புரிஞ்சிருச்சா? ஒரு மொத்த வட்டத்தையும் நம்ம 100% சொல்லுவோம், ஒரு மொத்த வட்டத்தையும் கோணத்துல 360 டிகிரின்னு சொல்லுவோம். அப்ப 100% எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 360 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா கியூலையும் யூலையும் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, சோ கியூல எத்தனை பேர் இருக்காங்க, கியூங்கிறது 15%, யூ எத்தனை பேர் இருக்காங்க, 12% இருக்காங்க. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 15 + 12, 27% இருக்கும். அப்ப இந்த 27%ஓட மைய கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கியூ அண்ட் யூல இருக்கவங்க, கியூல இருக்கிறவங்க 15, யூல இருக்கவங்க 12, ரெண்டையும் ஆட் பண்ணா 27%. ஓகே, ஸோ இப்ப பாருங்க, 100% 360 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா 27%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தெளிவா புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 × 27 / 100 இருக்கும். ஓகே, 0 0 கட் ஆகிரும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 36 × 27, 6 7 42 21. ஸோ 6 2 12, ஸோ 21 12 எத்தனை வரும், 23 33 33 4 37, ஸோ 3 2 6 6 3 9. ஸோ இங்க என்ன இருக்கு, ஒரு 0 இருக்கா, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 97.2 டிகிரி. அப்போ மைய கோணம் எவ்வளவு, 97.2 டிகிரின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது 2 × 2 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட் இருக்கு இல்லையா, ஸோ அதுல நான் மல்டிப்ளை பண்ணேன். இந்த மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட் எங்க சொல்லி கொடுத்துருப்பேன்னா வேதிக் மேக்ஸ் கூடிய டாபிக் இல்லை, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கக்கூடிய டாபிக் இல்லை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்ப அந்த மைய கோணத்தோட அளவு எவ்வளவு, 97.2 டிகிரி. 97.2 டிகிரிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போகுமா?
இந்த கொஸ்டின்ல பாருங்க, த பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் இஸ் ரைஸ் டு ருபீஸ் 96.5 பெர் லிட்டர் ஃப்ரம் ருபீஸ் 92 பெர் லிட்டர். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் பிரைஸ் ஆஃப் பெட்ரோல்? ஒரு பெட்ரோலோட விலை பாத்தீங்கன்னா லிட்டருக்கு 92 ரூபான்னு இருந்திருக்கு, இப்ப திடீர்னு பார்த்தா லிட்டருக்கு 96 ரூபா 50 பைசான்னு மாறி இருக்கு. ஸோ இப்போ எவ்வளவு சதவீதம் அதிகமாயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹92 96.5 உயர்த்தப்பட்டுள்ளது எனில் பெட்ரோல் விலையின் உயர்வு எவ்வளவு சதவீதம்? அப்ப 92 ரூபாயா இருந்த பொருள் 96 ரூபா 50 பைசாவும் மாறி இருக்கு, அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க, 4 ரூபா 50 பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவீங்க. நான் எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது தேவையில்லை, எவ்வளவு பெர்சன்டேஜ் தான் தேவை. அப்ப 4 ரூபா 50 பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எனக்கு பெர்சன்டேஜ் தான் தேவை. அப்ப இந்த 4.5 மேல போடுங்க. எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 92ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 92 கீழே போடுங்க. சதவீதம்ங்கிறதுனால இன்ட்டு 100 போட்டுக்கலாம். ஓகே, இப்ப கட் பண்ணா என்ன வரும், இந்த ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா, அந்த புள்ளியையும் ஜீரோவையும் கட் பண்ணிடலாம். அப்ப 450/92 இருக்கும். ஓகே, இதை இப்போ நம்ம டிவைட் பண்ண போறோம். எத்தனை தடவை போகும், 4 தடவை போகுமா? ஸோ 4 தடவை போச்சு அப்படின்னா என்ன வரும், 4 2 8 9 4 34 வரும். 9 4 36. ஓகே, ஸோ 10ல 8 போனா 2, திருப்பி என்ன வரும், 14ல 6 போனா 8. ஸோ 82. ஸோ இங்க ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, இதுல ஜீரோ சேர்த்துக்கோங்க. ஜீரோ சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 92ல எத்தனை தடவை போகும், ஒரு 7 டைம்ஸ் போகுமா? 7 டைம்ஸா 8 டைம்ஸ்? 8 டைம்ஸ்க்கு மேலேயே போகும். அப்படிதானே, 82 இருக்கு. ஸோ 9 டைம்ஸே போக வாய்ப்பு இருக்கு. 9 2 18 81 81 1 82. ஸோ அப்போ 4.9% கிட்ட வருது அப்படிதானே. ஸோ 4.9% போட்டுடலாம் அப்படிதானே. ஸோ இங்க என்ன வரும்னா 828 வருது, இங்க 820 வருது. அப்ராக்சிமேட்டா 4.9% நம்ம சொல்லிடலாம். ஸோ 4.9%ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் மாதிரியே தான் ஒரு பை சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல சென்ட்ரல் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் டு மார்க்கெட் பாரோயிங், மார்க்கெட் பாரோயிங்கான சென்ட்ரல் ஆங்கிள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த படத்துல மார்க்கெட் பாரோயிங்கிறது என்னது, இதுதான். ஸோ இதோட சென்ட்ரல் ஆங்கிள் வந்து நாம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த பை சார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அதன் இரண்டாம் கட்ட திட்டங்களுக்காக சேகரிக்கப்படும் நிதி ஆதாரங்களை வந்து கோடிகள்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா, ஸோ அந்த பை சார்ட்டோட டோட்டல் வேல்யூ வந்து தெரியணும். தெரிஞ்சாதான் இந்த மார்க்கெட் பாரோயிங் வந்து எவ்வளவு அப்படிங்கறத நம்மளால கேல்குலேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த பை சார்ட்டோட டோட்டல் மதிப்பு என்ன? இப்போ இந்த பை சார்ட் பாத்தீங்கன்னா ஒரு வட்டமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100% சொல்லலாம். அதை டிகிரியில நம்ம என்ன சொல்லலாம், 360 degree சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இதுல நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப இந்த முழு வட்டமும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த 30,590, அந்த 9,375, இது எல்லாத்தையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குமா? நான் சொல்றது புரியுதா? இந்த முழு வட்டமும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், மார்க்கெட் பாரோயிங், எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ட், எஸ்பிவி, டோல், ஆனுவிட்டி, இது எல்லாத்தையும் ஆட் பண்றதுக்கு இந்த முழு வட்டமும் ஈக்குவலா இருக்குமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், 30,590 பிளஸ் 9,375, 6,025, 5,010, 7,000. ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 5 5 10 0, 7 3 10, 19 19 1 20, 0, 5 10 0. ஓகே, ஸோ 13 19, 19 ஒரு 9 எத்தனை, 28. ஸோ 28 8, ஸோ 58,000 வரும். அப்போ இதோட டோட்டல் என்னது, 58,000. இப்போ இந்த வட்டத்தை பர்சன்டேஜில் பார்த்தா 100% சொல்லுவோம், டிகிரியில 360 சொல்லுவோம். இப்போ வேல்யூஸ் எல்லாம் கொடுத்ததுனால இதோட மொத்த மதிப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 58,000 ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, பண மதிப்புல பார்த்தீங்கன்னா 58,000 ஈக்குவலா இருக்கும். அப்போ அந்த 58,000ங்கிறது எதுக்கு ஈக்குவல், 360 degree ஈக்குவலா. சோ 360 degree. இப்போ உங்களுக்கு எதுக்கு கேட்டிருக்காங்க, எதோட மைய கோணம் கேட்டிருக்காங்க, சந்தை கடன் வாங்குதலுடன் தொடர்புடைய மைய கோணம் என்ன, அதாவது மார்க்கெட் பாரோயிங்கான சென்ட்ரல் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் டு மார்க்கெட் பாரோயிங். ஓகேவா, அப்போ 58,000ங்கிறது 360 degree இருந்துச்சுன்னா மார்க்கெட் பாரோயிங் எவ்வளவு, 30,590. இதுக்கான ஆங்கிள் என்ன? ஓகே, ஸோ இவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். பர்சன்டேஜ் வச்சிருந்தா பர்சன்டேஜை வச்சு ஈக்குவேட் பண்ணணும். இங்க வேல்யூ கொடுத்ததுனால வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிறோம். இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 58,000 × x = 360 × 3590 இருக்குமா? இப்போ இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 360 × 3590 / 58,000.
ஓகே, மேல 2 0 இருக்கு, சோ கீழ 3 0ல 2 0வை கட் பண்ணி விட்டுறலாம். சோ இன்னும் ஃபர்தரா கால்குலேட் பண்ணா ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? பண்ணா என்ன வரும்? இங்க 580 இருக்கா, சோ இத கட் பண்ணி 290னு வச்சுக்கலாம், இத 18னு மாத்திக்கலாம். இப்போ இது ரெண்டையும் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடுவோமா? 3059 × 18 மல்டிப்ளை பண்ணா 9 × 72 40 47 24, சோ 3059, சோ 2 6 0 திருப்பி என்ன இருக்கும்? 5 இருக்கும், சோ திருப்பி 5, சோ 550 62 இருக்கும். அந்த 550 62 290ஆல டிவைட் பண்ணணும். சோ 550 62 290ஆல டிவைட் பண்ணணும். சோ 29ஆல டிவைட் பண்ணிட்டு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடலாம். சோ டிவைட் பண்ணா என்ன வரும்? ஒரு டைம் போகுமா? ஒரு 29. சோ 2 29 58 ஆகிரும். 15ல 9 போச்சு அப்படின்னா 6 4ல 2 போனா 2 0. சோ திருப்பி எத்தனை தடவை போக வாய்ப்பு இருக்கு? 8 தடவை போகுமா? ஸோ 8 போட்டு பார்ப்போமே. 9 8 72 16 7 23. ஸோ 9 தடவைங்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸீட் ஆகிரும். ஸோ 8 டைம்ஸே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ 232 10ல 2 போனால் 8 5ல 3 போனால் 2 அடுத்து இங்கே 6 இருக்கு, கீழே இறக்கிடலாம். இறக்கிட்டோன்னா அடுத்தும் அகெயின் எத்தனை தடவை போகும்? ஒரு 8 டைம்ஸ்க்கு மேலேயே போகும், 9 டைம்ஸ் போகும் அப்படிதானே? ஏன்னா 232 தான் 8 டைம்ஸ் வருது, இங்கே 286 இருக்கு, அப்போ 9 டைம்ஸ் போகும். அப்போ 9 டைம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 9 9 81 18 18 2 26 260 61 6ல் 1 போனா 5 8ல் 6 போனா 2 ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? இங்கே 2 இருக்கா, அந்த 2 கீழே இறக்கி விட்டுறலாம். கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா 252 இருக்கு. ஸோ அப்போ 232 எத்தனை தடவை போச்சு? 8 டைம்ஸ் போச்சு. 252 இருக்கு, 9 டைம்ஸ்ங்கும்போது 261 ஆகிரும். ஸோ அப்போ 8 தடவை தான் போகும். ஸோ 8 என்ன போட்டுடலாம்? 232 போட்டுடலாமா? ஸோ 232 0 5ல் 3 போனால் 2 அடுத்து ஒரு பாயிண்ட்டை வச்சு 0 சேர்ப்போம். 0 சேர்த்தோம் அகைன் எத்தனை தடவை போகும்? ஒரு 6 டைம்ஸ் போகும் அப்படிதானே? ஸோ 6 டைம்ஸ் அப்ராக்சிமேட்டாக 189 பாயிண்ட் சம்திங் வரப்போகுது. ஏன்னா இங்கே நம்ம எதால டிவைட் பண்ணணும்? 290ஆல டிவைட் பண்ணணும். 29ஆல டிவைட் பண்ணா 1898 வருது அப்படின்னா இங்க 290ஆல டிவைட் பண்ணணும். அதாவது 29ஆல டிவைட் பண்ணதோட ஆன்சர் இது. அப்ப 290ங்கும் போது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடலாமா? புள்ளி வச்சா என்ன வரும்? 189.86 வருமா? சோ 189.86 வரும். சோ 189.86 டிகிரிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இதுல வந்து கொஞ்சம் கால்குலேஷன் இருக்கு, அதுக்கு நம்ம வாய்ப்பாடு எல்லாமே கரெக்டா தெரியணும். கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா இங்க என்ன நம்பர் வரும் அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். இந்த இதை பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு நன் ஆஃப் தீஸ்ங்க கூடிய ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம 189 இந்த ரெண்டு பிளேஸ் மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இதுல 152 இருக்கு, எலிமினேட் பண்ணிடலாம். வரக்கூடிய ஆன்சர் 18 தான் ஆரம்பிக்கும், அதை வச்சு இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இது மட்டும்தான் 18 ஆரம்பிச்சிருக்கு, இந்த ஆப்ஷனையும் நாம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போமா? இந்த க்வெஸ்சன்ல பாருங்க, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், அடிக்கடி நாம யூடியூப்லயே டிஸ்கஸ் பண்ண க்வெஸ்சன் தான். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்ம லைவ் கிளாஸ்லயும் சரி, ரிவிஷன் கிளாஸ்லயும் சரி, நிறைய டைம் இந்த க்வெஸ்சனை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சாலே போதும், ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். இஃப் த நம்பர் எக்ஸ் 4 5 6 2 இஸ் டிவிசிபிள் பை 9, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? எக்ஸ் 4 5 6 2 9 வகுபடுது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? இதுதான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் த டிஜிட் 9ஆல டிவிசிபிள் ஆனா அந்த நம்பர் 9ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படிதானே? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 27ன்னு ஒரு நம்பர் இருக்கு, இது 9ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆகும். ஏன்னா இதோட டிஜிட் ஆட் பண்ணுங்க, 7 + 2 9 9 9ஆல டிவைட் ஆகுமா? அப்ப 27ம் 9ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? சோ இப்போ 144ன்னு ஒரு நம்பர் இருக்கு, இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகுமா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 4 4 8 8 1 9 சோ 9 தான் வருது, 9 9ஆல டிவைட் ஆகும். அப்ப அந்த 144 என்னவாகும்? 9ஆல டிவைட் ஆகும். அப்ப இது ஃபுல்லா 9ஆல டிவைட் ஆகுதுன்னா சம் ஆஃப் த டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 6 2 8 8 5 13 17 17 + x டிவைடட் பை 9. 17 கூட ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ண போறீங்க, அந்த நம்பர் தான் எக்ஸ். ஓகேவா? அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம், இங்க கீழேயே ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்ணாலே போதுமானது. ஓகே, சோ 17 ஃபர்ஸ்ட் 2 தூக்கி போடுங்க, எக்ஸ் இருக்க இடத்துல 2 தூக்கி போட்டா என்ன வரும்? 19 வரும். 19 9ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப எக்ஸோட வேல்யூ 2 கிடையாது. 3 தூக்கி போடுங்க, 17 3 20 20 9ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது, எலிமினேட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1 தூக்கி போடுங்க, எக்ஸோட வேல்யூ 1 போட்டாச்சு, 17 + 1 18 18 9ஆல டிவைட் ஆகுமா? ஆகும். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 1 போட்டா கரெக்டா இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த நம்பர் என்னன்னா 14562 தான் நம்பர், எக்ஸோட வேல்யூ என்ன? 1. ஓகே, தெளிவா புரியுதா? ஓகே, இப்ப 4 சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா 21 வரும், 21 வந்து 9ஆல டிவைட் ஆகாது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம்.
இந்த கொஸ்டின் என்னது, தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. அப்படிதானே, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல தேர்ட் ப்ரொபோர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பேசிக்ஸ் எதுவுமே தெரியலனா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, எல்லாமே தெளிவா உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். ஓகே, ஏயோட வேல்யூ என்னது உங்களுக்கு 0.1, ஓகே, பியோட வேல்யூ என்ன 0.12. தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ஏ அண்ட் பி கொடுத்துருந்தாங்கன்னா பி ஸ்கொயர் பை ஏ, இதுதான் எனது தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. பியோட வேல்யூ என்ன 0.12. ஸோ 0.12 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏயோட வேல்யூ 0.1 போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணா 12 ஸ்கொயர் பண்ணா 144. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். எப்படி, 0.12 த ஹோல் ஸ்கொயர்னா 0.12 இன்டு 0.12, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 144. இங்க ஒரு ரெண்டு டிஜிட் இருக்கு, இங்க ஒரு ரெண்டு டிஜிட் இருக்கு. ஸோ டோட்டலா 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1, 2, 3, 4, அப்போ 0.0144 இருக்கும். கீழே என்ன இருக்கு, டிவைடட் பை 0.1 இருக்கு. ஓகே, இப்போ கீழே 0.1 இருக்கா, அப்போ நம்ம இதை வகுத்தல்ல பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு புரியல அப்படின்னா மேலே கீழே 10 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா இந்த பாயிண்ட் போயிடும், அப்படிதானே. ஏன்னா நமக்கு பகுதியில என்ன வரக்கூடாது, பாயிண்ட்ல வரக்கூடாது. இது தொகுதி, இது பகுதின்னு சொல்லுவோம். இதை வந்து நியூமரேட்டர், இதை டினாமினேட்டர்னு சொல்லுவோம். டினாமினேட்டர்ல பாயிண்ட் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 10 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், இது என்னவா மாறும், இந்த ஒரு புள்ளி ஒரு இது தள்ளி போகும், அப்போ 0.144 கிடைக்கும். கீழே இருக்க 0.1 என்னவா மாறிடும், 0.1 × 10 மாறிடும். அப்ப இதோட ஆன்சர் என்ன, 0.144, 0.144ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? இது போகையும் இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ டெய்லி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 60 கிளாஸ் கிட்ட யூடியூப்லேயே கொண்டு போயிருப்போம். ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ஒரு 60 கிளாஸ் கிட்ட நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடியில கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி ஆர்பிஎஃப்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் நம்ம யூடியூப்லயே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த பழைய கிளாஸஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம யூடியூப்ல வந்து பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம், எல்லாமே ரிவிஷன் கிளாஸஸ் மாதிரி தான் கொண்டு போயிருப்போம். ஓகே, உங்களுக்கு பேசிக்ஸ் எதுவுமே தெரியல, ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பிளே ஸ்டோர்ல நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1699. அதே மாதிரி வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. வேலிடிட்டியும் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். ஆகஸ்ட் 1st இருந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ நியர்லி 2500 வரைக்குமே கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால இந்த 1699ல லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு July 31st, ஸோ இன்னைக்கு நைட்டு 12:00 உள்ள நீங்க அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருங்க. ஓகே, ஸோ நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, ஸோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிறதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஆப்ல போய் பாத்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 2500 பே பண்ண வேண்டாம். நீங்க டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணதும் அவங்க உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1699 மட்டும் பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணிருங்க. பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா
டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து கோர்ஸோட ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு 12:00 இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். இதுக்கப்புறம் கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஸோ நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகிற மாதிரி நம்ம ஆப்ல ஒரு கோர்ஸ் கொடுத்துருப்போம். ஓகே, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் 50 மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ரயில்வே வருதுன்னா அதுக்கு கீழே நிறைய எக்ஸாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, ஜேஇ, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுல கவர் ஆகும். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்னு ஏ டு இசட் எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். அதே மாதிரி பேங்க் பிஓ அண்ட் கிளர்க், டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இது எல்லாமே இந்த ஒரே கோர்ஸ்லயே உங்களுக்கு கவர் ஆகும். அதே மாதிரி நீங்க பேமெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் பே பண்ணுவீங்க. உங்களுக்கு வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல இருந்துடக்கூடாது, அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். ஒரு லோ லெவல் ஜாப் கிளியர் பண்ணாலும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அடுத்த லெவலுக்கு முன்னேறி போகணுங்கிறதுக்காக தான் நம்ம கோர்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு இதுல கவர் ஆகிரும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். ஓகே, ஒரு பிகினரா உள்ள வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்ல உங்களை உட்கார வைப்போம். ஸ்டேஜ் ஒன்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா சிலபஸை முடிக்கணும். சிலபஸ் முடிக்கும் போதே சின்ன சின்ன டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருப்போம். ஸ்டேஜ் டூல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம், அதுக்கான பிடிஎஃப் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஸ்டேஜ் த்ரீல எல்லாத்தையும் அப்படியே ரிவிஷன் பண்ண போறோம். ரிப்பீட்டடா எவ்வளவு டைம் ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளவு டைம் ரிவிஷன் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்க போறீங்க. ஓகே, ஸோ டெஸ்ட் எடுத்துட்டு ஃபைனலா போஸ்டிங் வாங்கிடலாம். எல்லா டாபிக்குமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஓகே, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வீக்கா இருப்பீங்க. எஸ்எஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல வீக்கா இருப்பீங்க. இங்கிலீஷ் கூட ரொம்ப ஈஸியா டீச் பண்ணிருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, ஏன்னா ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 20,000 வரைக்கும் இப்போ வந்து ஆஃப்லைன்ல ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்டால ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண முடியாது. 20,000-25,000 அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி என்னால் படிக்க முடியாது மேம். அப்படியே நான் ஆஃப்லைன் கிளாஸுக்கு ஃபீஸ் பே பண்ணாலும் எனக்கு டைம் வந்து செட் ஆகாது. நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அதே மாதிரி நான் காலேஜ் போகிறேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு பசங்க இருக்காங்க. பசங்களை விட்டுட்டு என்னால் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்க்கு டெய்லி போயிட்டு வர முடியாது. எனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நான் படித்து என்னோட எக்ஸாம் வந்து நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து இதுலயே கொடுத்துருவோம். கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிட்டு தான் வெளியே போவீங்க. அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். ஓகேவா, சோ அதனால இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அகைன் டீம் வந்து பிரைஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. சோ இந்த 1699 ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ டோட்டலா உங்களுக்கு 2000 மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். ரெக்கார்டர் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில எங்கேயாவது போய் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணிட்டு மேம் எனக்கு முதலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் திருப்பியும் சொல்றேன், 1699 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ணாதீங்க. ஆப்ல 2500 இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வாங்கிக்கோங்க. எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ ஜாயினிங் ப்ரொசீஜர் சொல்லிட்டேன். இதுதான் வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பத்தி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு நீங்க எப்பனாலுமே வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா, ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்லையும் நிறைய சம்மோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ August 1st இருந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போறோம். யூடியூப்லையும் பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஒரு நாளைக்கு 2-3 கொண்டு போக போறோம். ஸோ அதனால யூடியூபையும் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. யூடியூப்ல ஃப்ரீயா தான் கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம், ஆனாலும் பார்க்க மாட்டேங்காங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். நீங்க ப்ரீவியஸ் இயர் பேப்பரை நல்லா திருப்பி திருப்பி பார்த்துட்டு போனீங்கன்னாலே கண்டிப்பா அந்த மாதிரி டைப்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ரயில்வேல ஒன் சிலபஸ் முடிச்சிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா, ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.